எல்லோருக்கும் வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தேடில் நான் அதை ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெக் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வச்சப்போ அந்த கேன்வாஸை பார்த்திங்கன்னா லைனிங் மேலே வச்சு மேலே வந்து ஒரு படித்தையல் மாதிரி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் அயன் பாக்ஸ் இருந்தாலும் அயன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அயன் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற அளவு மட்டும் இந்த சைடில் இருக்கிற அளவை வெட்டிக்கலாம். ஒரு ஹாஃப் இன்ச் இருந்தாவே போதும். அதே மாதிரி நம்ம ஹாஃப் இன்ச் இருக்கிற மாதிரி சுற்றி இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக மடித்து ஃபுல்லாக சுற்றி அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். கை வச்சு அந்த டரன்லலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. நெக் டிசைனில் பார்த்திங்களா கரெக்டாக அந்த அர்க்காத் பண்ணுற இடத்துல நம்ம அந்த பிசுரை வெட்டும் போது ஒரு அர்க்காத் பண்ணி வெட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி பேக் நெக்கையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் டிசைனும் பேக் நெக் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் டிசைனும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரை பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமே கரையாக வந்துருச்சுன்னா, அதாவது லைனிங்கும் கரை பக்கமாக அந்த மெயின் கிளாத்தும் கரை பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எந்த சைடு அர்க்காத் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அந்த லைட்டாக குடஞ்சி எடுத்துருக்கோம்ல, அந்த அது வந்து எந்த பக்கம் இருக்குன்னு நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே கரெக்டாக நம்ம வச்சு அடிச்சுக்கணும். இப்போ வந்து இது ரெண்டுமே எனக்கு வந்து கரை பக்கமாக வரங்காட்டி ஒரு அரை இன்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே மடிச்சு அடித்தா மட்டும் போதும். பாருங்கள், இது அரை இன்ச் அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கோங்க. ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம அடிச்சு எடுத்துக்கணும். ஹாஃப் இன்ச்சுன்னு ஹாஃப் இன்ச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா கையோட சுற்றியுமே ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு படிமான தையல் சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லீவை வந்து இழுக்காமல் ஃப்ரீயாக விட்டடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். ஏன்னா சுருக்கு சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் பக்கத்துலேயே இந்த டபுள் தையலாக போட்டிங்கன்னா ஸ்லீவ் கை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணிடலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த அக்கா தெங்கே பண்ணியிருக்கிறோமே ஃப்ரண்ட்டு பேக்கு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் தைக்கணும். இப்போ ஸ்லீவ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ டாப் பார்த்திங்கன்னா நாம் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் அந்த லைனிங் கிளாத்தை வந்து கீழே மடிச்சடிக்கல. ஏன்னு பார்த்திங்கன்னா கரப்பாகம் கீழே வரங்காட்டி நம்ம மடிச்சடிக்க தேவையில்லை. அந்த பிசுறு வர்ற மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம மடிச்சடித்தா போதும். இப்போ நம்ம மேலே அர்க்காத் பண்ண ரெண்டு பக்கத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். மேலே ஃபுல்லுமே இப்போ படிமான தையல் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பால் பின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னிவன் இல்லாமல் கரெக்டாக வரும். அதுங்காட்டி இந்த மாதிரி ஒரு பின் பண்ணி வச்சுட்டு சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போடும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு துணியும் இழுக்காமல் கரெக்டாக நீங்கள் ஃப்ரீயாக விட்டு அடிக்கும்போது தான் பார்த்திங்கன்னா உள்பக்கம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லூஸும் இல்லாமல் இருக்கும். மெயின் கிளாத் எதுவுமே லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் அடித்தாச்சு, அதுவே ஆப்போசிட் பக்கத்தில் நம்ம எப்படி அடிக்கணும்னு சொல்கிற பாருங்கள். நம்ம இப்படி கீழ்ப்பக்கமாக நல்லா நீவி விட்டு இந்த மாதிரி கீழ்ப்பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு மெத்தேடு நான் அடுத்த பக்கத்தில் காட்டுறேன். இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த அதில் காட்டுற பாருங்கள். இதே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வெட்டும் போதே பார்த்திங்கன்னா எந்த இடத்துலலாம் அர்க்காத் பண்ணியிருக்கிறோமோ அங்கெல்லாம் நாம் மறுபடியும் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
இப்போ ஒரு இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் அடுத்த பக்கமாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஏதோ லூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த பீஸ் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் கீழே இருந்து ஸ்டிச் பண்ணுற பதிலாக மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லேசான துணி, அதாவது வந்து உள்ள லைனிங்கே தெரிகிற மாதிரி இருக்கிற துணிக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மேலே அந்த மெயின் கிளாத்தில் இருந்தே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தேடு. நான் வந்து அந்த கீழே இருந்து அதை ஸ்டிச் பண்ணி காட்டினேன். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் கிளாத் தள்ளி விட்டு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இதுவும் ஃபினிஷ் ஆச்சு. இப்போ நம்ம எல்லாத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோமோ கரெக்டாக அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நம்ம அந்த அர்க்காத்துக்கு நேராகவே வச்சு பண்ணும்போது ஃபினிஷிங் சூப்பராக வரும், எந்த ஒரு அன்னியமும் இல்லாமல் இருக்கும். அப்படியே ஸ்லீவு எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டும்போதே பார்த்திங்கன்னா அர்க்காத்து வந்து அந்த உள்ள குடஞ்ச இடத்துலேயே பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணி விட்டுட்டிங்கன்னா தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எந்த பக்கம் குடஞ்சிருக்குன்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். மறக்காமல் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து ஸ்லீவு டாப்பு எல்லாமே வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நெக்கு ரெடி பண்ணிக்கலாம். டாப்பை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து அந்த ஒர்க் அவுட் பண்ண எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த நெக் பீஸ் எடுத்துகிட்டு, அதுவும் கரெக்டாக அந்த நடுவில் இருக்கிற ஒர்க் அவுட்க்கு நேராக வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட் அதாவது போடும்போதே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுட்டோம்னா உங்களுக்கு அந்த கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெருசாகவும் ஒரு கைடு ஒரு சைடு வந்து சின்னதாகாமல் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோங்க. கரெக்டாக போய் அந்த எண்டில் நின்று நம்ம அந்த தையலை மிஷின்லேருந்து வெளியே எடுத்துடணும். இப்போ வந்து சுற்றியும் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் கேன்வாஸும் மேலேயும் வரக்கூடாது கீழேயும் வரக்கூடாது, கரெக்டாக அதை ஒட்டின மாதிரியே நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம ஒரு தையலுக்கு ரெண்டு தையலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும், அதனால் ரெண்டு தையல் நம்ம போட்டுக்கலாம். அந்த கழுத்துக்கிட்டெல்லாம் வரும்போது கரெக்டாக அந்த எண்ட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வளைவுகளெல்லாம் கரெக்டாக நாம் திருப்பி விட்டால் தான் நெக் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ செகண்ட் ஒரு தையல் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கர்வ் டிசைன்லலாம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு குத்து நம்ம குத்தி அந்த ஊசியில் எடுத்தால் தான் அந்த ஃபினிஷிங் நல்லா வரும். அவ்வளோதான், இதை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு காலிஞ்சு அளவுக்கு நம்ம இதை வெட்டி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காலிஞ்சு துணி இருக்கிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். வெட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து வெட்டணும், மெயின் பீஸ் எதையும் வெட்டாமல் கரெக்டாக இந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெட்டி எடுத்துட்டு ட்ரிம்மர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுறணும். நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தையல் மேலே கட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி அந்த தையலை ஒட்டின மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. அப்படி கட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டரன்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக திருப்பி கொடுக்கும், அதுங்காட்டி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து அந்த பீஸை பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே திருப்பி விட்டுக்குங்க. உள்ளே திருப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே மடித்து பேக் சைடு வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி இந்த தையல் ஒட்டின மாதிரியே ஒரு தையல் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு தையல் போட்டால் தான் பார்த்திங்கன்னா நெக் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து இவங்க ரொம்பவே சிம்பிளாக கேட்டங்காட்டி நம்ம மேலே மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஏன்னா சப்போஸ் பைப்பிங் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இது கூட அட்டாச் பண்ணி பைப்பிங் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம்.
நெக் பீஸை மட்டும் நம்ம இழுக்காமல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நெக்கு நம்ம வரைஞ்ச டிசைன் அப்படியே வந்துடும். பீஸ் எதுவுமே இழுக்கக்கூடாது, ஃப்ரீயாக விடணும். இப்போ ஒரு தையல் நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தையல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் அளவுக்கு கேப்பில் ஒரு மூணு தையல் போட்டுக்கோங்க. ஒரு அரை இன்ச் அளவு இருக்கிற மாதிரி ஒரு மூணு தையல் போடணும். இப்போ வந்து நம்ம சாதாவாக தைக்கிறங்காட்டி அந்த மூணு தையல் போட்டால் தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே நம்ம பைப்பிங் அந்த மாதிரினா ரெண்டு தையலோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ மூணு தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அர்க்காத்து பண்ண இடத்துலையே ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க பேக் சைடும். சேம் மெத்தட் அதே மாதிரி நம்மளாம் கட் பண்ணி எடுத்துட்டு பேக் சைடும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லுமே அந்த கேவ் டிசைனில் வர இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வளைவுகள் எல்லாம் ட்ரிம்மர் வச்சு வெட்டி விட்டுக்குங்க. எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு தையல் போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கொஞ்சம் ஃபிட்டிங்காக போடுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த பக்கமாக வெட்டி விட்டுட்டு நம்ம மடிச்சடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு அது மேலே இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அந்த பீஸை வந்து நம்ம மடிச்சடிக்கக்கூடாது. நம்ம ஃப்ரண்ட்டில் மடிச்சடித்த மாதிரி பேக் சைடு மடிச்சடிக்கக்கூடாது. அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு அது மேலே மட்டும் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ சுற்றியுமே அதை தையல் போட்டாச்சுன்னு இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு ஒரிஞ்ச அளவுக்கு பேப்பர் கேன்வாஸ் துணி இருக்குல்ல, அதை வந்து நம்ம மடித்து விடுறதுக்காக தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதை மடித்து விடக்கூடாது, அந்த மாதிரி மடிச்சடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ அந்த ஷோல்டர் ஜாயின் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃப்ரண்ட் பீஸ் இப்படி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக நம்ம அன்னிவனம்லாம் வச்சு முடிச்சுட்டு இப்படி மடிச்சடிப்போம். அந்த ஷோல்டர் வந்து நம்ம அப்படி மடிச்சடிக்காமல் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இப்படி அடிச்சுக்கலாம். சப்போஸ் ஷோல்டரில் பார்த்திங்கன்னா சின்ன அன்னிவன் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி அடிக்கும்போது அது சுத்தமாகவே தெரியாது. நம்ம அந்த மடிச்சடிக்கும்போது அது கரெக்டாகிக்கும். அதுங்கடுத்து நான் இந்த மாதிரி அடிக்க சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அரை இன்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் அந்த கார்னர் பார்த்திங்கன்னா டேன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தையல் பிரியாத மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் மடிக்காமல் இந்த மாதிரி மடித்து வச்சு அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறு வேலையே தெரியாமல் நீட்டாக இருக்கும். ஷோல்டர் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பக்கமே ரெடி ஆயிடுச்சு. ஷோல்டரையும் பார்த்திங்கன்னா இழுக்காமல் ஃப்ரீயாக நம்ம அடிச்சுக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஷோல்டரை. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் வெட்டி விட்டுட்டு இப்போ திருப்பி காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட அந்த துணி வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம மடிச்சடிச்சுக்கலாம். மடிச்சடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு அதை அப்படியே இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு இன்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா சுற்றியுமே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். நல்லா எந்த ஒரு அன்னியும் இல்லாமல் கரெக்டாக மடித்து வச்சு நாம் அதை பக்கத்துலேயே ஒரு இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி விட்ருங்க. உள் பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். வெளிப்பக்கம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான எந்த இடத்துல வருதுன்னு தெரியாது. உள் பக்கம் வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லுமே இப்படி மடிச்சு எடுத்து விட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ நெக் பீஸும் ரெண்டு சைடுமே முடிஞ்சது, ஃபினிஷ் ஆயிடுச்சு. அந்த எண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா டேன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அவ்வளோதான், இப்போ நெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ காட்டுறேன். பாருங்கள் சுற்றியுமே ஒரு இன்ச் அளவுக்கு நீட்டாக தையல் போட்டு எடுத்தாச்சு. உங்கள் ஷோல்டரில் பாருங்கள் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டும் கூட உங்களுக்கு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அளவுகள். இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம்.
நம்ம கரெக்டாக அந்த ஷோல்டர் கிட்ட நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்லீவில், அந்த ஸ்லீவை வந்து கரெக்டாக நம்ம அந்த ஷோல்டரில் வச்சுக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்ம குடஞ்ச பக்கம் எது இருக்குது, நம்ம ஃப்ரண்ட் பக்கம் கரெக்டாக வச்சுருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு டைம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டரில் வந்து இந்த ஸ்லீவை வச்சு நாம் தையல் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு அன்னியனும் இல்லாமல் இருக்கும், ஃப்ரீயாக நீங்கள் தைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ அதிலே அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. ஸ்லீவு மெயின் கிளாத்து எதையுமே இழுக்காமல் ஃப்ரீயாக தைச்சி விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த அளவுகள் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும். அந்த அர்க்காத்தும் கரெக்டாக வரும். ஸ்லீவோட அர்க்காத்தும் டாப்போட அர்க்காத்தும் பார்த்திங்கன்னா கரெக்டான இடத்துல வர மாதிரி உங்களுக்கு செட் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கத்துலேருந்து நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்லீவை பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அதையும் அரைஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு, ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே திருப்பி நம்ம டபுள் தையல் போட்டுக்கோங்க. ஒரு அரை இன்ச் அளவுக்கு ஸ்லீவ் ஜாயின்ட் இருந்தால் போதுமானதாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட ஓவர்லாக் இருந்தால் நீங்கள் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவுக்கெல்லாம் ஓவர்லாக் இது பண்ணிக்கலாம். நான் ஓவர்லாக் போடலாம், ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ டாப்பில் பார்த்திங்கன்னா சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 4¾ இன்ச் அளவுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணது வந்திங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே அந்த நம்ம எடுத்த அளவுகள் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த அளவு அப்படியே இருக்கும். நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து துணியை பார்த்திங்கன்னா எந்த ஒரு இழுக்காமல் கரெக்டாக அடைச்சிங்கன்னா இந்த மேலே பார்த்திங்கன்னா ஆம்கோல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். ஸ்டிச் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த மேலே பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக பார்த்து இந்த துணியை வச்சு நம்ம இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோலில் எந்த ஒரு அன்னையும் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு வரும். அதுங்காட்டி மேல் பக்கமாக நம்ம பார்த்து அடிச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்அவுட் பண்ணதெல்லாம் அந்த இடுப்பு கிட்ட கரெக்டாக ரெண்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி வருதானே செக் பண்ணிவிட்டு அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி சீட் பக்கமும் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அதை வச்சு அடிச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு எண்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அன்னியனும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒர்க்அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். இப்போ வந்து ஒரு 3 ஸ்டிச் அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்டிச் பண்ணி உள்ள துணி இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஷேப் கிடைக்காது. அதுங்காட்டி ஒரு 3 ஸ்டிச் மட்டும் நீங்கள் போட்டு விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் லைட்டாக வெட்டி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒர்க்அவுட் பண்ண மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் அதுவும் நல்லா ஷேப் கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க. வெட்டி விட்டுட்டு கரெக்டாக பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க்அவுட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த துணியில் வரும்ல அந்த பிரச்சனை இதில் இருக்காது. அதங்காட்டி இந்த மாதிரிலாம் வெட்டி விட்டுருங்க அங்கங்கே, இல்லைன்னா நூல் நூலால் பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி கிளாத்தாக இருந்தால் பிரிஞ்சு வரும், அதுக்காக இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஊசியில் மார்க் பண்ணியிருக்கோம். அந்தோட ஊசியோட ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல தெரியும். நீங்கள் அந்த இடத்துல தையல் போட்டாவே கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம்னா தைக்கும் போது நம்ம எந்த அளவுகளுமே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக நம்ம அதோட அளவே ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு வந்துடும். அதுங்க எடுத்து மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஒரு டைமு, அதுக்கப்புறமா நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். சப்போஸ் ஏதோ ஒரு அன்னியில் இருந்தால் எந்த பக்கம் இருக்கோ அந்த மட்டும் லைட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க அந்த பக்கம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த பக்கமும் இதில் அன்னியன் இல்லை. நம்ம வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு இந்த துணி எடுத்து அதை வந்து நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச் வரும். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சு அடிக்கும்போது இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. அழகாக குட்டி அந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவு இருந்தால் தான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அரை இன்ச் அளவுக்கு அப்படியே இழுக்காமல் நாம் அடிக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ அந்த நம்ம சீட் பக்கம் போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துல இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த சீட் பக்கம் ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுருக்கோம்ல, அந்த துணி அப்படியே மடித்து வச்சுக்கலாம். அந்த இடத்துல கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வர சீக்கிரமாக. இப்போ அந்த துணியை பார்த்திங்கன்னா லைட்டாக மேல் பக்கமாக இழுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தையல் போடும்போது கீழே பார்த்திங்கன்னா எந்த ஒரு அன்னையும் இல்லாமல் வரும். கீழே வரைக்கும் இப்படி நம்ம ஸ்டேட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழ்ப்பாக மடிச்சு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமே தைச்சாச்சு. இப்போ கீழே பார்த்திங்கன்னா எந்த ஒரு அன்னையும் இல்லை. கீழவும் அதே மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு மடித்து அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி ஹாஃப் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் வேணுனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ரெடிமேட் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சோடே விட்டுருவாங்க. ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டபுள் தையல் போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஒரு ஊசி குத்து எடுத்து அந்த மாதிரி திருப்பி அடிச்சுக்கோங்க. டபுள் தையல் போட்டால் தான் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சுற்றியுமே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் இழுக்காமல் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அந்த எண்டில் பார்த்திங்கன்னா அப்படியே இறக்குனிங்கன்னா பார்க்க ரொம்ப தையல் அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து டாப் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஒரு டாப் தைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா துணி இந்த மாதிரி ஸ்லீவில் உள்ள கை விட்டு நம்ம ஃபுல்லாக திருப்பி போட்டு காட்டுற பாருங்கள். உங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு டாட் பிடிக்கணுனாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த டாட் பிடிக்கல, உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. நம்ம அயன் பண்ணுறதா நான் அயன் பண்ணி கொடுத்துடலாம். நான் சும்மா மடித்து மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.